ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபன் லேர்னிங் வித் பத்ரி அண்ட் ரிஷி. இது நான் தான் உங்களோட பத்ரி. ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ கொண்டு என்ன போட்டிருக்கோம்னா, பிளாக் வாட்டர் ப்ளஸ் மேகின்னு போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக்லாம் வரல. இன்றைக்கி நம்ம பண்ணும்போது ரியல் பிளாக் நூடுல்ஸ். ஸோ நம்ம தமிழ் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண போகிற இந்த பிளாக் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொரிய நூடுல்ஸ். இது வந்து இந்தியாவிலலாம் கிடைக்காது. ஒன்று ஆன்லைனு இல்லை ஏதாவது ஒரு இம்போர்ட்டட் ஷாப்லாம் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்காங்கன்னு புரியல. அது பார்த்தீங்கன்னா சிலது தான் இங்கிலீஷ் எழுதுறாங்க, அதெல்லாமே ஜாப்பனீஸ் தான். கொரியனா இன்னே தரல இது, பட் இது கொரிய நூடுல்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஜாங்மென் தான் இதோட பேர். இதோட நியூட்ரிஷன் ஃபிளாக்ஸு வேலியர் நியூட்ரிஷன் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 580. இந்த தெரியல பார்த்தீங்கன்னா நம்மளோட மேகி பேக்கெட்லாம் கேலரிஸ்லாம் சின்னதாக ஒரு இதில் எழுதி வைப்பாங்க. இது எல்லாம் தெரியல, இங்கே வந்து கேலரிஸ்லாம் அப்படியே எழுதி வச்சுருவாங்க ஒரு ஒரு மேகி பேக்கெட்லையும். அது ஏன்னு என்னமோ தெரியல. இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எம்மாச்சே தரலையே. இவ்வளோ ரேட்டெலாம் இருக்குது, இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான் ஃபுல்லாக. நீ இங்கே பாரு, எல்லாம் ஜாப்பனீஸ் நூடுல்ஸ்லையும் அவங்க எப்படி அதை பண்ணுறதுன்னு ஒரு மேனு வச்சுருப்பாங்க அவங்க கையில். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 220 ருபீஸ் ரைஸ் சொன்னாங்க காஸ்ட்லி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஷ்ரூமு சிலதெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பிளாக் கலரில். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் இன்ஸ்டன்ட் நூடுல் பிளாக் சோயாபீன், அது வச்சு பண்ணுறாங்க. அதனால தான் அது கலரே அது கொடுக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடு ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம நார்மல் மேகி மாதிரியில் ஒரு பாயில் போடணும், அப்புறம் உள்ளே லிக்விட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அது நம்ம யூஸ் மேகியில் அதுக்காக சாப்பிட்டு போகிறோம். இது ஸ்பைசி நினச்சிடாதீங்க, இது நான்வெஜ். இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எக்கு எக்கு ஆட் பண்ணணும்னு போட்டுருவாங்க. இந்த எக்கு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஜிங் 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 தங் தொங் 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 தங் தொங். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜிங் தங் தொங் தொங் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நாமளாக பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல் இணைந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம், அப்போ தான் இதில் பாயில் பண்ணுற நூடுல்ஸை. அதனால் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மேகி பேக்கெட் மேகி நம்ம நூடுல்ஸோட பேக்கெட்டு மேகி வாங்கி சொல்லி பார்க்காம வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூப் ஆஃப் மேகி கொடுத்துருக்காங்க. மீன் மேகி தான் நூடுல்ஸு. பெரிய கியூப் ஆஃப் நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன், எவ்வளோ பெரிய சோயா சாஸ் பாக்கெட்டு. இதுதான் இந்த ஜிஞ்சாங் சாஸ் இங்கே பாருங்க. இதில் என்ன எழுதிருக்காங்க சுத்தமாக புரியாது. உங்கள் வேலை பொருளாக சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுங்க. ஆக்சுவலாக இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹாட் வாட்டர் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹாட் வாட்டர் கைஸ். ஸோ இப்போ நம்ம இதில் இதை ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம மேகி அப்படின்னா உள்ளே போட்டுக்கலாம். இந்த மேகி மீன் நூடுல்ஸ் வந்து சொல்லி பெரிய மேகி மேகி வந்துட்டுருக்கு. இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சூடான வார்ம் வாட்டரை. நம்மளோட நூடுல்ஸ் சைடில் வச்சுட்டோம், நல்லா பாயில் ஆகி இதாக இருக்கோன்னு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து என்னோடய புது சாப்ஸ்டிக்ஸ் மெட்டல் சாப்ஸ்டிக்ஸு பேர் ரவகான் போட்டிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக ஹோல் பண்ண முடியும். அப்போ தான் கொஞ்சம் ரேம் அண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டேஸ்ட்டெல்லாம் இருக்குதுக்கா. ஒரு இதுக்காக தான் என்னோட சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூபில் பார்த்தேன் பேர் ரவகான் போட்டு இங்கே ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேர் சாப்பிடலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம ரேம் வெயிட் பண்ணோம். நம்ம இந்த சாஸ் பேக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதல்ல நான் அழகாக பார்த்தீங்கன்னா ஓப்பன்னாக போட்டிருக்காங்க. நிறைய கோல்டன் ட்ராகன்னு அதெல்லாம் போட்டுருக்காங்க. இதே புரியல எனக்கு. நீங்கள் 25% இங்கிலீஷில் இருக்கும், அது எல்லாமே அவங்க ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஏ 20%க்குள்ள 1% அந்த அளவு தான் இருக்கு. இது பாருங்க, இதான் அந்த பிளாக் சொன்னால் தெரியும் பிளாக் சோயாபீன் சாஸ் இது தான். என்னதான் கலெக்டர் போட்டிருக்காங்க.
பட் மேகி பிளாஸ்டர் தான் மீன் நம்மளோட மேகி மேகி நான் வரேன். நம்மளோட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். நல்ல வேலை நம்ம கொரியன் வாங்கணும், சைனீஸில் வாங்கினா எதுவுமே இங்கிலீஷில் இருக்காது, எல்லாமே கொரியனாக தான் இருக்கும். மீன் சைனீஸில் இருக்கும், எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும். நம்மளோட மேகி பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சாச்சு. நம்மளோட சாப்ஸ்டிக்ஸ் நம்மளோட நூடுல்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சாஸு. நம்மளோட சாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ஊற்றிடுவோம். பாருங்க நல்லா டார்க்காக இருக்குங்க சாஸு. மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளோட முழு டார்க்கு ஊற்றி. இங்கே பாருங்க காப்பி கட்சி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் அப்படியே போட வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சம் முட்டை பன்னீர்லாம் நம்ம நான் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ அதெல்லாம் மேலே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்போ மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்பைசியாக இருக்கே அப்படியே தோணும். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்மளோட டெக்கரேஷனுக்காக முட்டை பண்ணி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சு. உங்களுக்கே தெரியும் நான் பன்னீர் வீட்டை தான் பண்ணுறேன். மில்க் வச்சு அந்த வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் போட்டு நான் வந்து வீட்லேயே வேணால் சாக்லேட் பண்ணி வீடியோ கூட பார்த்து அதை பாதுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பன்னீர் முதல்ல முதல்ல முட்டை வச்சுக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இது வேக வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இல்லை. இங்கே பாருங்க கொஞ்சம் ஜூஸாக இருக்கும் இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட பன்னீர் ரைஸ் ஹோம்மேட் பன்னீர் அதை கொஞ்சம் இங்கே வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து இங்கே டிஸ்பிளே மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. நம்மளோட பிளாக் நூடுல்ஸ் சாப்பிடலாம். முட்டை கூட அப்படியே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. முட்டைலாம் போட்டு சாப்பிடலாம். கஷ்டமா இருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு அவனும் ஒத்துக்கிட்டான். ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக இருக்குது. ஸோ ஷி என்ன சொல்கிறது நூடுல்ஸ் பற்றி இன்னும் நம்ம ரிஷிக்கு வந்து நூடுல்ஸ் பிடிச்ச போயிடுச்சு. இந்த நம்மளோட ரேமனை இது ரேட் பார்த்தீங்கன்னா 230 to 220. ஸோ இது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் சோயாபீஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரேர் வேறு, அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பலி. டாட்டா, பை பை.